த்ரிஷா என்றாலே தென்னிந்திய சினிமாவை பொறுத்தவரைக்கும் மேஜிக் தான் இப்போதைக்கு தென்னிந்திய லேடி சூப்பர் ஸ்டார் என்று கூட இவரை சொல்லலாம் கிட்டத்தட்ட ஃபீல்ட் அவுட் ஆகி இருக்க வேண்டிய நடிகை ஆனால் பொன்னியின் செல்வன் குந்தவை கேரக்டர் மூலம் மீண்டும் மறுஜென்மம் எடுத்து வந்துள்ளார் அதிலும் சமீபத்தில் கில்லி ரீரிலீஸ் ஆகி அந்த தனலட்சுமி கேரக்டரை டூ கே கிட்ஸ் வரைக்கும் கொண்டு சேர்த்து விட்டது ஜானு குந்தவை கேரக்டர்களில் நடித்த திரிஷா இருபது வருடங்களுக்கு முன்பு கிளைமேக்ஸ் காட்சியில் காரப்பொரி சாப்பிடணும்னு ஆசைப்பட்ட கியூட்டான பொண்ணு என்று நினைக்கும் போது இப்பவும் புள்ளரிக்கிறது சினிமாவை பொறுத்தவரைக்கும் இத்தனை வருடங்கள் ஒரு நடிகை நீடித்திருப்பது என்பது எளிதான விஷயம் அல்ல திரிஷா அதை செய்திருக்கிறார் நடிகை திரிஷா மாடலிங் துறையில் இருந்து நடிகையாக வந்தவர் பல அழகி போட்டிகளில் கலந்து கொண்டிருக்கிறார் தன்னுடைய பதினாறாவது வயதில் மிஸ் சென்னை பட்டத்தை பெற்றார் இந்த அழகி போட்டிகளில் கலந்து கொண்டதன் மூலம் உடல் பக்குவம் மற்றும் மனப்பக்குவம் இரண்டுமே திரிஷாவுக்கு அத்துப்படி அதனால்தான் இன்று வரை முதல் படத்தில் பார்த்த மாதிரியே தன்னுடைய உடல் அமைப்பை வைத்திருக்கிறார் நடிகர்கள் மற்றும் நடிகைகளுக்கு அறிமுகப்படம் என்பது ரொம்ப முக்கியம் அந்த படம் கை கொடுக்காவிட்டால் அடுத்து அவர்களின் வெற்றி என்பது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அந்த விஷயத்தில் த்ரிஷா பெரிய அதிர்ஷ்டசாலி முதல் படமே அமீர் இயக்கத்தில் சூர்யாவுடன் இணைந்து நடித்தார் மௌனம் பேசியதே படம் ரிலீஸ் ஆன பிறகு தமிழ்நாட்டு இளைஞர்களின் கனவு கண்ணியாக தன்னுடைய சாம்ராஜ்யத்தில் அமர்ந்தார் நடிகை திரிஷா இடத்திற்கு குறுகிய காலகட்டத்திற்குள் வந்ததற்கு முக்கிய காரணம் உச்ச நடிகர்கள் தொடர்ந்து மாதவன் விஜய் அஜித் என பெரிய ஹீரோக்களுடன் கைகோர்த்து நடிக்க ஆரம்பித்தார் பெரிய ஹீரோக்களுடன் நடிக்கும் நடிகைகளுக்கு கூட கமல் மற்றும் ரஜினியுடன் நடிக்கும் வாய்ப்பு எளிதில் கிடைக்காது ஆனால் த்ரிஷா தமிழ் சினிமா உலகில் பெரிய ஜாம்பவான்களாக இருக்கும் உலகநாயகன் மற்றும் சூப்பர் ஸ்டாருடனும் கைகோர்த்து விட்டார் நடிகைகளுக்கு எல்லா மாதிரியான காட்சிகளும் கை கொடுத்தாலும் ரொமான்டிக் காட்சிகள் எப்போதுமே சொதப்பிவிடும் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் செய்தாலும் ரொமான்டிக் என்பதை தாண்டி கிளாமராக தெரிந்துவிடும் இதை சரியாக கையாள தெரிந்தவர் தான் நடிகை த்ரிஷா விஜய் அஜித் மாதவன் சூர்யா சிம்பு தனுஷ் என அத்தனை ஹீரோக்களுக்கும் பொருத்தமான ரொமான்டிக் காட்சிகளில் பொருந்தி நடிப்பார் வருடத்திற்கு நான்கு ஐந்து படங்களில் கமிட் ஆகும் நடிகைகள் எல்லாம் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஆனால் அவர்கள் நடித்த படங்களில் கேரக்டர் பெயர் கூட நம் மனதில் நிற்காது திரிஷாவை பொறுத்தவரைக்கும் ஒரு சில பெயரை கேட்டாலே அவர் மட்டும்தான் ஞாபகத்திற்கு வருவார் விண்ணை தாண்டி வருவாயா ஜெஸ்ஸி கில்லி தனலட்சுமி சாமி மொளகா மாமி தொண்ணூத்தி ஆறு ஜானு பொன்னியின் செல்வன் குந்தவை என லிஸ்டில் சேர்த்து கொண்டே போகலாம் நடிகை திரிஷா தன்னுடைய சொந்த வாழ்க்கையை பற்றி வெளியில் அவ்வளவாக அலட்டிக் கொண்டது இல்லை காதல் தோல்விகள் என்று இவருக்கு இருந்தாலும் இதுவரைக்கும் அதற்கு அதிகாரப்பூர்வமான விஷயங்கள் என்று எதுவுமே எந்த மீடியாவிடமும் சிக்கியது கிடையாது தன்னுடைய எல்லை தெரிந்து எல்லோரிடமும் உறவை வைத்துக் கொள்வதும் இவர் சர்ச்சையில் சிக்காமல் இருப்பதற்கான பெரிய காரணம் எனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்லை என் எதிரிக்கு ரெண்டு கண்ணும் போகணும்னு சில பேர் நினைப்பாங்க அந்த வகையைச் சார்ந்தவர் தான் நடிகை நயன்தாரா திரிஷா அவருக்கு சமகாலத்து போட்டியாளர் என்றெல்லாம் சொல்லிவிட முடியாது நயன் வருவதற்கு முன்பே தமிழ்நாட்டின் கனவு கண்ணியாக திரிஷா இருந்தார் அவ்வப்போது சில நடிகைகள் வரும்பொழுது த்ரிஷாவின் திரிஷாவின் மார்க்கெட் கொஞ்சம் தடுமாறும் இருந்தாலும் தன்னுடைய இடத்தை கெட்டியாக பிடித்து கொண்டுதான் இருந்தார் ஆனால் நயன்தாராவின் வருகைக்கு பிறகு த்ரிஷாவால் நம்பர் ஒன் இடத்தை காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை அடுத்தடுத்து நயன்தாரா முன்னணி ஹீரோக்களின் படங்களில் புக் கொண்டே இருந்தார் தமிழ் சினிமாவில் திரிஷாவுக்கு வேலை இல்லாமல் போனது கிட்டத்தட்ட பத்து வருடங்களுக்கு மேலாக எந்த பட வாய்ப்பும் இல்லாமல் முடங்கிவிட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் பொன்னியின் செல்வன் படத்திற்கு பிறகு த்ரிஷாவின் ரேஞ்ச் வேற லெவலுக்கு மாறிவிட்டது அதே நேரத்தில் திருமணத்திற்கு பிறகு நயன்தாராவின் சினிமா வாய்ப்புகள் அதல பாதாளத்திற்கு சென்று ஜவான் பட வெற்றிக்கு பிறகு சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு பெரிய பட வாய்ப்பு எதுவும் நயன்தாராவிற்கு இல்லை அப்படியே இந்த பக்கம் பார்த்தால் த்ரிஷா இல்லாத முன்னணி ஹீரோக்களின் படங்களே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு அவருக்கு வாய்ப்பு குவிந்து கொண்டிருந்தது அப்படித்தான் புஷ்பா டூ படத்திற்கு பிறகு அல்லு அர்ஜுன் நடிக்க இருக்கும் படத்தில் திரிஷா ஹீரோயினாக நடிக்க இருப்பதாக செய்திகள் வெளியானது இந்த படத்தை இயக்குபவர் இயக்குனர் அட்லி அட்லி மற்றும் நயன்தாராவிற்கு இடையேயான அக்கா தம்பி பாசம் ராஜா ராணி படத்திலிருந்து தொடர்கிறது அவர் பாலிவுட்டுக்கு போகும்போது அப்படியே தன்னுடைய அக்காவையும் சேர்த்து கூட்டிக் கொண்டு போய்விட்டார் இப்போது அல்லு அர்ஜுன் படத்தில் நயன்தாராவை நடிக்க வைக்க முடியாத சூழ்நிலை அவருக்கு இருக்கிறது அதனால்தான் இப்போது ட்ரெண்டில் இருக்கும் த்ரிஷாவை நடிக்க வைக்க முடி செய்தார் ஆனால் திரிஷாவுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்க கூடாது என அன்பு கட்டளை போட்டிருக்கிறார் நயன்தாரா நேற்று மதியம் வரை தான் என நூறு சதவீதம் தெலுங்கு சினிமா வட்டாரங்கள் தெரிவித்து வந்தன ஆனால் சில மணி நேரங்களிலேயே அது மொத்தமாய் மாறிவிட்டது தான் நடிக்காவிட்டாலும் பரவாயில்லை த்ரிஷா அந்த படத்தில் நடிக்கக்கூடாது என்பதில் நயன்தாரா உறுதியாக இருக்கிறார் தன்னுடைய சமீபத்திய தோழியான சமந்தாவுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்குமாறு பரிந்துரைப்பதாக தெரிகிறது மேலும் சமந்தா இல்லையென்றால் ஆலியா பட் அந்த படத்தில் நடிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது மிகப்பெரிய சர்ச்சை ஒன்றில் சிக்கினாள் இந்த சர்ச்சைக்கு ஆதரவாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை த்ரிஷாவிற்கு ஆதரவாக காவல்துறையிடம் கோரிக்கை ஒன்றை வைத்தார் அதாவது அதிமுகவில் ஒன்றிய செயலாளராக இருந்த சேலத்தைச் சேர்ந்த ராஜு என்பவர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கூவத்தூர் விடுதியில் அதிமுக எம்எல்ஏக்கள் தங்கியிருந்த போது நடிகைகள் அழைத்து வரப்பட்டதாக தெரிவித்தார் மேலும் நடிகை த்ரிஷா மற்றும் நடிகர் மற்றும் முன்னாள் எம்எல்ஏவான கருணாஸ் பேரியும் குறிப்பிட்டு தரக்குறைவாக பேசினார் அவர் பேசிய வீடியோ சமூக வலைத்தளங்களில் வெகுவாக பரவியது ராஜுவின் இந்த பேச்சுக்கு திரைத்துறையினர் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் பலரும் கண்டனம் தெரிவித்தனர் நடிகை த்ரிஷா தன்னை பற்றி அவதூறாக பேசியவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார் கண்டனங்கள் குவிந்ததைத் தொடர்ந்து அன்றே த்ரிஷாவிடம் வீடியோ வாயிலாக மன்னிப்பு கேட்டார் ராஜு எனினும் ஏவி ராஜுவுக்கு நடிகை த்ரிஷா இன்று வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் இந்நிலையில் நடிகை த்ரிஷா குறித்து ஏவி வி ராஜு பேசியதற்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அண்ணாமலை கருத்து சுதந்திரம் என்கிற பெயரில் சகோதரி த்ரிஷாவை சிலர் தவறாக பேசி வருகின்றனர் இது கண்டிக்கத்தக்கது த்ரிஷாவை தவறாக பேசியவர் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் சேலம் ஒன்றிய அதிமுக செயலாளராக பணியாற்றியவர் ராஜு இவர் அதிமுகவை சேர்ந்த மாவட்ட செயலாளர் வெங்கடாச்சலம் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்தார் அதாவது ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு சசிகலா சார்பில் கூவத்தூரில் எம்எல்ஏக்கள் தங்க வைக்கப்பட்ட விவகாரத்தையும் எழுப்பினார் அப்போதுதான் திரிஷா பெயரையும் குறிப்பிட்டு பேசினார் ராஜுவின் இந்த பேச்சு அரசியல் மட்டுமல்லாமல் திரைத்துறையிலும் பெரும் பூகம்பத்தை ஏற்படுத்தியது பலரும் கண்டித்த நிலையில் த்ரிஷா எச்சரிக்கை விடுத்து பதிவிட்டார் இதனை அடுத்து பல்டி அடித்த ராஜு கூவத்தூர் போயிருந்த போது அங்கு பேசப்பட்ட சம்பவத்தை தான் வெளியே சொன்னேன் வெங்கடாச்சலம் எம்எல்ஏ திரிஷாவை போல அழகான பின் வேண்டும் என்றுதான் சொன்னாரே தவிர த்ரிஷா வேண்டும் என்று சொல்லவில்லை நானும் அப்படித்தான் நேற்று சொன்னேன் ஆனால் எனது பேச்சை திரித்து போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு பெண்ணை இவ்வளவு கேவலமாக பேசும் அளவிற்கு நான் தரம் கெட்டவன் இல்லை எனது பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருந்தால் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறியிருந்தார்